குன்னூரில் உள்ள மத்திய அரசின் பாஸ்டியர் நிறுவனத்தில் கொரோனா தடுப்பூசி உற்பத்தி செய்வது குறித்து மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்படும் என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் குன்னூரில் செயல்படும் இந்த நிறுவனத்தை வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோருடன் இணைந்து ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இங்கு கொரோனா தடுப்பூசி உற்பத்தி செய்வது குறித்து முதலமைச்சரிடம் எடுத்துரைத்து மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்படும் என்று கூறினாா் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தால் இந்த நிறுவனத்தில் மாதத்திற்கு ஒரு கோடி கொரோனா தடுப்பூசிகளை உற்பத்தி செய்ய முடியும் என்று அவர் தெரிவித்தார் முன்னதாக உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை தொற்றால் தொள்ளாயிரத்து இருபத்தொரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசிடம் முப்பதாயிரம் மருந்துகள் கேட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இதுவரை ஆயிரத்து எழுநூற்று தொன்னூறு மருந்துகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மாநிலத்தில் கொரோனா சிகிச்சைக்கு கூடுதல் கட்டணம் வசூலித்த பத்து தனியார் மருத்துவமனைகளின் கொரோனா சிகிச்சைக்கான உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் நாற்பது மருத்துவமனைகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார்